எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஒருசி. இன்றைக்கி நம்ம ருசி ஒருசி சேனலில் பார்க்க போகிறது சொந்த வீடு கனவு நமக்கு நினைவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புதமான செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி நாள் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும், இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு மாதத்தில் இரண்டு முறை வரும். இரண்டு முறையுமே வரக்கூடிய சதுர்த்தி நாளின் பொழுது நம்ம விநாயகப் பெருமானை மனதார வேண்டி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்களும் சரி நம்மளுடைய பிரச்சனைகளும் சரி விநாயகப் பெருமான் தீர்த்தருள்வார். அப்படி அந்த விதத்தில் இந்த சதுர்த்தியானது ஒவ்வொரு கிழமைகளோடும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த நாள் அன்றைக்கி நம்ம கடன் தீர்வதற்குண்டான அனைத்து விதமான பரிகாரங்களையும் சரிவர மேற்கொண்டாலே போதும், நிச்சயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி நாள மங்களவார சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த நாள் அன்னைக்கு நமக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்குது, இல்லை வீடு நம்ம கட்டணும்னு சொல்லி நிலம் வாங்கிட்டோம் ஆனால் பண வசதி எதுவுமே ஏற்பட மாட்டேங்குது, சரிவர பண வரவு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம எந்த ஒரு பொருளையுமே காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, எளிமையான முறையில் நம்ம செய்து முடியும். அனைவருக்குமே லட்சியம் கனவு அப்படின்னு சொல்லி உணர்க்கும். அந்த லட்சியம் கனவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதில் 100%க்கு 90% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அப்படி வந்து சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகளை நம்ம ஈடுபட்டு நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதே அதில் ஏதாவது ஒரு சில தடைகள் வருது, இல்லை நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாவோம். அப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இல்லை நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாடகை வீட்டிலே போயிடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்யுங்க. நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது நிறைய பெண்கள் வந்து கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும். அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் துர்கை அன்னையை வணங்குவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அப்படி நீங்கள் கோவில் செல்லும் பொழுது தான் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும். கோவிலில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோவிலில் நம்ம நிலைவாசல் பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பொதுவாக நம்ம தங்கக்கூடிய வீட்டில் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சொந்த வீட்டில் இருக்கோம் வேறு வீட்டை நம்ம கட்டணுங்கிற ஆசை இருந்தாலும் சரி, அந்த வீட்டோட நிலைவாசலில் நம்ம சரிவர பராமரித்து பூஜைகள் மேற்கொண்டாலே கண்டிப்பாக நமக்கு ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அதாவது வேறு வீடு வாங்கணுங்கிற ஆசையும் நிறைவேறும், இல்லை வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசையானது நிறைவேறும். அப்படி அந்த மாதிரி தான் நம்ம கோவில் செல்லக்கூடிய சமயத்தில் நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய நிலைவாசலை சுத்தப்படுத்தி கோலமிட்டு பூஜை செய்வது அப்படிங்கிறத செய்யணும். விநாயகப் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தனியாக விநாயகப் பெருமான் மட்டுமே இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கடவுள்கள் இருக்கிறாங்க விநாயகப் பெருமானும் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த கோவில் நிலைவாசலில் நீங்கள் பூஜை செய்வதற்குண்டான அனுமதியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா பூஜை செய்யுங்க. ஏன்னா ஒரு சில கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம செல்லக்கூடிய நேரத்தில் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலை நேரத்திலே செய்வாங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க, இல்லை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறத கேட்டு அதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோவிலுக்கு போனதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் நிலைவாசல் பூஜை செய்யணும். நுழைவாயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த ரெண்டு பக்கங்களையுமே நம்ம தண்ணீர் வைத்து துடைப்பது அப்படிங்கிறத செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணீரை நீங்கள் பைப்பில் பிடிச்சி ஊற்றக்கூடாது, தண்ணீரை ஒரு மக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி, நீங்கள் வீட்டில் பயன்படுத்தின பழைய துணியாக இருக்கக்கூடாது, நீங்கள் புதுசாக இருக்கக்கூடிய துணியாக பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை தொட்டு நீங்கள் துடைப்பது அப்படிங்கிறத செய்யணும். துடைச்சதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எப்படி நம்ம வாசற்படியில் நம்ம வீட்டு வாசற்படியில் ரெண்டு ஓரங்கள்லையுமே வந்து மஞ்சளை பூசிட்டு அதுக்கப்புறமா குங்குமத்தால் பொட்டு வைப்போமோ அதே முறையில் தான் நம்ம கோவில்களையும் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை கோவிலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் தொடங்கி பொழுது எப்படி பொட்டு வச்சுருக்காங்கங்கிறத பாருங்க, பார்த்துட்டு அதே முறையில் கூட நீங்கள் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செஞ்சதுக்கப்புறமா வாசலில் ரெண்டு பக்கங்களையுமே மலர்களை தூவுவது அப்படிங்கிறத செய்யணும். அதுவும் நாளைய நாள் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதால கண்டிப்பாக சிவப்பு நிற மலர்களை தூவுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வாசனையுள்ள மலர்களை தூவுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கூடவே ஒன்று ரெண்டு அருகம்புல் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வீட்டிலேயே தயார் செஞ்சு எடுத்துகிட்டு போன ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னாக்க துவரம்பருப்பு சேர்க்கப்பட்ட வடையாக இருக்கலாம், இல்லை துவரம்பருப்பு சேர்த்து செய்யப்பட்ட பருப்பு சாதமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இடிப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், எது உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நெய்வேத்தியத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நிலைவாசல் பூஜை எல்லாமே செய்து முடித்ததுக்கப்புறமா விநாயகப் பெருமான் முன்னாடி வைத்து நீங்கள் வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அப்போ அந்த நேரத்தில்
நீங்கள் விநாயக பெருமான் கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். இந்த மாதிரி சொந்தமாக வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்குது, இல்லை நிலம் வாங்கிட்டீங்க வீடு கட்டுறதுக்குண்டான பண வசதி ஏற்பட மாட்டேங்குது, எப்படியாவது பணவரவானது ஏற்படணும், தொழிலில் நல்ல லாபம் ஏற்படணும் அப்படிங்கிற அந்த பணவரவிற்குண்டான அனைத்து வழிகளையுமே சொல்லி விநாயக பெருமானை சரணடைந்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நீங்கள் செய்ததுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம வைத்து வணங்கின நைவேத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நைவேத்தியத்தை கோவிலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய கைகளால் வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும். ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வழங்கும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்குண்டான அருள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நினைத்து கொண்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட நைவேத்தியத்தை வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நிறைய சின்ன குழந்தைங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையும் விடாமல் எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்படி இந்த நிலைவாசல் பூஜை பரிகாரத்தை கூடுமான வரைக்குமே காலை நேரத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. ஒருவேளை மாலை நேரத்தில் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு 5 மணி அப்படிங்கிற நேரத்தில் போயிட்டு நீங்கள் கோவிலில் அனுமதி வாங்கிட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா 6 மணிக்கு அப்புறமா கண்டிப்பாக எந்த கோவிலையும் விட மாட்டாங்க, ஏன் நம்ம வீடுகள்லேயே செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அதனால் ஒரு 5 மணி அப்படிங்கிற நேரத்தில் போயிட்டு நீங்கள் அனுமதி வாங்கிட்டு பூஜை எல்லாமே செஞ்சுட்டு நைவேத்தியங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. 6 மணி வரைக்கும் அமைதியாக கோவிலில் உட்காந்துருந்து நீங்கள் தியானம் மேற்கொண்டு விநாயக பெருமானை மனதார வேண்டி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே கோவில் சென்று செய்ததுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவுருவ படமோ விக்கிரகமோ எது வைத்திருந்தாலும் சரி அதை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எருக்கம்போ மாலை உங்களுக்கு கடைகளில் விற்கும் இல்லைங்களா, கிடைச்சதுன்னா வாங்கி அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அருகம்புல் மாலையை வந்து சாற்றி விநாயக பெருமானை மனதார வேண்டி நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். 108 1 ரூபாய் நாணயமோ இல்லை 108 2 ரூபாய் இல்லை எல்லாமே கலந்த மாதிரி 108 நாணயங்களை கொண்டு ஓம் பரசித்தி விநாயகரே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறணும், இப்போ சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை நிலம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வாங்கிய நிலத்துக்கு மேலே வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு ஆசை நிறைவேறணுமோ அந்த ஆசையை மனதில் வைத்தபடியே நீங்கள் ஒவ்வொரு நாணயத்தையுமே எடுத்து விநாயக பெருமானுடைய படத்திற்கு முன்பாக காமிச்சு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த நாணயம் எழுப்பக்கூடிய ஓசையின் காரணமாக விநாயக பெருமானிடம் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்துமே சென்றடைந்து வெகு விரைவிலேயே நமக்கு விநாயக பெருமான் அனைத்து விதமான வளங்களையும் அள்ளி அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் நாளைய நாள் உங்களுடைய சொந்த வீடு கனவு நனவாக போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு வழிபாடு பரிகாரம் அனைத்துமே செய்து பாருங்க. நிச்சயமா எல்லாமே நமக்கு நல்லதாவே கைகூடும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி நாளனைக்கு நமக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகி சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்னு செல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.